சிவப்பு நரம்சந்தர் ஜெனரல் பேட் பார்த்துக்கலாம். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் யுவர் காயின் பி கேட் மூவ் த டே பாஸ்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் டூ யூனிட் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சஸ். கொஸ்டின் கொடுத்துருக்குது, எக்ஸ் ஆக்சஸ் இருந்து இது எக்ஸ் ஆக்சஸ் இதுல இருந்து டூ யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இதுக்கெல்லாம் நம்ம என்ன எடுப்போம், லெஸ் பி ஹெச் காமா பே கே பி த மூவிங் பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல கே அப்படிங்கிற வேல்யூ என்ன இருக்கு நமக்கு டூ அப்படின்னு சொல்லி இருக்கு. We know equation of a line parallel to x-axis is of the form y equal to c. எப்போது நாம் general equation வந்து சரி x-axis கேட்டா y, y-axis கேட்டா x. அப்போது இந்த நாம் இந்தத்தில் y என்ன நிற்றுக்கிறாம் k அப்படின் நிற்றுக்கிறாம் அப்போது k என்ன குட வருத்துக்கிறாம். மற்று நாம்க by the data k value என்ன குட்டுக்கிறு 2 units குட்டுக்கிறு. So k equal to 2. Therefore, the locus of the point is y equal to 2. This is very simple. We will see now, the x-axis can get a y value. That is the distance. That is the y-axis can get a x value. That is the distance. So, this is the question number 2. That is what we have done. This is the equation of the line parallel to y-axis. x equal to some k, but in that way extra value in the test of input is there. But now to by the given data, extra value in the input is 3 units. Yes, extra value is given 3 units. And the number, and the result of particular input is on the ground. Yes, 3 being the point over here, the being the point is there, okay, moving right there, point is there. அப்போ இதனுடைய லோகஸ் என்ன இருக்கும், லோகஸ் ஆஃப் த பாயிண்ட் பி இஸ் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 3. இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு 3 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக திங்க் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட் ஒய் ஆக்சஸ்னா எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் ஆக்சஸ்னா ஒய் வேல்யூ எடுத்து எழுதுவோம். இதனுடைய அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கணும். தேங்க்யூ.